எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா வாழைப்பூ வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா பட்டை, லவங்கம், பூண்டு, சோம்பு அண்ட் பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி, நல்லா ஊற வச்ச கடலப்பருப்பு. அந்த கடலப்பருப்பை நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வைங்க. அது எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டாக உடச்சி பாருங்கள், நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வாழைப்பூ. அந்த வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பெரிய நீளமான ஒரு காம்பு இருக்கும், அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே ஒரு வெள்ளையாக ஒரு இதழ் மாதிரி இருக்கும், அது குடல்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லா 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 லீஃப்லேயும் இருக்கிறதையும் எடுத்துருங்க. ஒவ்வொன்றா எல்லாத்துலேயும் எடுத்து முடிச்சுனா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இருக்க பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அது ரொம்ப துவர்க்கும்னு சொல்லுவாங்க, ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இதுதான் தேவை நம்ம செய்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டை, லவங்கம், சோம்பு அண்ட் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். மையை அரைக்க வேணாம், கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க. இந்த க்ளீன் பண்ண வாழைப்பூவையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. இப்போ நம்ம இதையும் சேர்த்து நெக்ஸ்ட்டு ஊற வச்ச கடலப்பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிடுங்க, சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அரைக்கும் போது நல்லா குறை குறைன்னு அரைங்க. குறைக்குறன்னு அரைச்சா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவரும் தரும். நீங்கள் மையை அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது எண்ணெய் நிறைய அப்சார்ப் பண்ணிடும். ஸோ நல்லா குறைக்குறன்னு அரைச்சிச்சிருங்க. அரைச்சி வச்ச கடலப்பருப்பு, வாழைப்பூ, பொடியாக கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாவை பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம், பாருங்க இந்த மாதிரி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெளியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், பட் உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக அவுட்புட் வரும். சுவையான முறுமுறுப்பான வாழைப்பூ வடை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.